நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாண்டிலியனின் சரித்திர படைப்பு கோழை சோழன். இந்த கதையை கேட்கும் முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர். அத்துடன் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள். ஆதித்த குலத்தவனும் இணையில்லா வீரனுமான சோழன் தித்தன் தனது அரண்மனை வாயிலில் புகுமுன் நான்கு திக்குகளிலும் தனது வீர விழிகளை செலுத்தினான். அரண்மனையில் இருந்த அரச வீதியிலும் கூட வாட்போர் வீச்சும் வேலெறி பந்தயமும் விற்போரும் மற்போருமாக பல வீர விளையாட்டுகள் அன்று நடந்து கொண்டிருந்ததை கண்ட தித்தன் மனத்தில் அவ்விளையாட்டுகள் எந்தவித மகிழ்ச்சியையும் அளிக்கவில்லை. இந்திர விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் புகாரில் போலவே உறையூரிலும் நடந்து வந்த அந்த கோலாகல காட்சிகள், தூரத்தே காவிரி கரையில் அந்த நள்ளிரவிலும் நடந்து வந்த கேளிக்கை குத்துகள், இவை அனைத்தின் ஒளிகள் கூட அவன் காதில் விழுந்தும் வீரனான தித்தன் மனம் சோகத்தில் ஆழ்ந்து கிடந்தது. உலகெல்லாம் தன் வீரப்புகழ் பாட உறையூரை ஆண்ட தித்தன் அன்று நாம் ஏன் இந்த பிறவி எடுத்தோம் என்று ஏங்கினான் உள்ளூர. ஏங்கியவன் கனத்த மனத்துடன் அரண்மனைக்குள் நுழைந்து காவலர் செலுத்திய வணக்கத்தையும் கவனிக்காது படிகளில் ஏறி முதல் உப்பரிகையை அடைந்தான். அங்கொரு திடீர் சிரிப்பொலி, பகடைகள் உருளும் சத்தம். இவற்றை காதில் வாங்கிய தித்தன் தனது மடியில் இருந்த குருவாலை எடுத்துக்கொண்டு அந்த ஒளிகள் வந்த இடத்தை நாடி சென்றான். அங்கு தலையில் பட்டுச்சேலையால் முக்காடிட்டுக் கொண்டு தோழியர் பலருடன் பகடைகளை உருட்டிக் கொண்டிருந்தான் அவன் ஒரே மகனான நற்கிள்ளி. அரசன் வந்ததை அவன் கவனிக்கவில்லை. ஆனாலும் தோழிகளில் ஒருத்தி கவனித்ததால் பகடையிலிருந்து சரையல் என்று எழுந்திருக்க முயல அவன் சேலை முந்தானையை பிடித்துக் கொண்ட நற்கிள்ளி, எங்கே ஓடுகிறாய், பாதி ஆட்டத்தில் உட்கார் என்று அவளை வலிய இழுத்தான். வெற்றி கிடைக்கும் சமயத்தில் யார் விடுவான், உட்கார் என்று அதட்டினான் நற்கிள்ளி. இளவரசே விடுங்கள், பகடை வெற்றி ஒரு வெற்றி அல்ல, உங்கள் வெற்றி வீரத்தில் இருக்க வேண்டும் என்றாள் தோழி. நற்கிள்ளி வேகமாக நகைத்தான். அடி தோழி, பகடை வெற்றியிடம் வீரத்தின் வெற்றி பலிக்காது. சகுனி பகடையால் வெற்றி கொள்ளவில்லை பாண்டவரே, நாடு கடத்தவில்லை அவர்களே என்றும் கூறி மீண்டும் பகடையை உருட்டினான். தலையிலிருந்து நழுவ இருந்த பட்டாடையையும் மீண்டும் இழுத்தி போர்த்தி கொண்டான். இந்த சமயத்தில் தித்தன் குரல் கூறிய வாலென நுழைந்தது. அந்த உரையாடலுக்கு குறுக்கே, டேய் நற்கிள்ளி, விடு அவள் முந்தானையே என்றான் தித்தன் சினம் பீரிட்ட குரலில். தித்தன் குரலை கேட்டதும் நடுங்கிய நற்கிள்ளி பகடையை அவசர அவசரமாக எடுத்து மடியில் செருகிக் கொண்டு போர்வையை நன்றாக போர்த்தி கொண்டு எழுந்து நின்றான். தந்தே தாங்களா என்று வினவினான் நற்கிள்ளி நடுக்கம் ஒலித்த குரலில். நான்தான், ஆனால் உன் தந்தை அல்ல என்றான் தித்தன். நற்கிள்ளியின் கண்களில் அச்சம் தெரிந்தது. நீங்கள் என் தந்தை இல்லையா என்று வினவினான் மெல்ல. இல்லை, சகுனிக்கு ஒரு தந்தை இருந்ததாக புராணங்களில் குறிப்பிடவில்லை. நான் சகுனி பகடையில் வல்லவன், பெண்களிடை பழகுபவன். குதிரையேற்றம் பயில வேண்டிய காலத்தில் குலாவுகிறாய் அரண்மனை செடிகளிடம். வில்லையும் வாளையும் பிடிக்க வேண்டிய கைகள் பகடைகளையும் கழங்குகளையும் பிடிக்கின்றன என்ற மன்னன், டேய் நற்கிள்ளி, உன்னை அரண்மனை தொழிகள் என்னவென்று அழைக்கிறார்கள் தெரியுமா என்று வினவினான். என்னவென்று? நற்கிள்ளி அக்கம் பக்கத்தில் இருந்த தோழியை நோக்கினான். அவர்கள் தலைகள் தாழ்ந்து கிடந்தன. கமலக் கண்கள் தரையை நோக்கின. மடையா, எப்பொழுதும் பெண்களைப் போல் உடலை பட்டாடை கொண்டு போர்த்திருக்கிறாய் அல்லவா? ஆம், அதனால் போர்வை கோப்பெரும் நற்கிள்ளி என்று அழைக்கிறார்கள். உன் கோழைத்தனத்துக்கு அரண்மனை தோழிகள் சூட்டியுள்ள பட்டம் அது. இதை வெறுப்புடன் சொன்னான் மன்னன். நற்கிள்ளி பக்கத்தில் இருந்த தோழியை நோக்கி, பட்டத்து இளவரசனான என்னையா அப்படி பழிக்கிறீர்கள் என்று வினவினான். இந்த சமயத்தில் சுரீலென வாளை பாய்ச்சுவது போல் கேட்டான் தித்தன், நீ பட்டத்து இளவரசன் என்று யார் சொன்னது என்று. நற்கிள்ளியின் கண்கள் சலனத்தை காட்டின. யார் சொல்ல வேண்டும், நான் உங்களுக்கு ஒரே மகன் என்ற நற்கிள்ளியின் சொற்களை, நீ என் மகன் அல்ல என்று முன்னமேயே சொன்னேன் என்று பாதியில் வெட்டினான் தித்தன். அப்படியானால்? நற்கிள்ளியின் குரல் நடுங்கியது. நீ நாடு கடத்தப்பட்டாய், நாளைக்கு பிறகு உறையூரில் நீ தலை காட்டினால் உன் தலை கொய்யப்படும். ஒரு கோழையை மகனாக தினம் காண்பதை விட காணாதிருத்தல் நன்று என்ற மன்னன் அவ்விடத்தை விட்டு வேகமாக அகன்றான். தோழியரும் பறந்தனர் செய்தியை பட்டத்தரசியிடம் சொல்ல. அரண்மனை உப்பரிகை குடத்தில் தனியே நின்ற போர்வை கோப்பெரும் நற்கிள்ளி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். அவன் இதழ்களில் புன்னகை அரும்பிற்று. அவன் அழகிய கண்களும் சிரித்தன. போர்வையை நன்றாக போர்த்தி கொண்டு அவன் அரண்மனையை அடுத்திருந்த புறக்காட்டை நோக்கி சென்றான். காட்டுக்குள் புகுந்து சிறிது தூரம் நடந்ததும் தூரத்தே தெரிந்த ஒரு விளக்கை நோக்கி சென்று அங்கிருந்த சிறு வீட்டின் கதவை தட்டினான் மும்முறை. கதவை திறந்து தலையை வெளியே நீட்டினான் பிரம்மாண்டமான ஒரு மனிதன். அவன் உடற்கூறு இரும்பாய் இருந்தது.
சதைகள் கெட்டிப்பட்டு கிடந்தன. கண்ண கதுப்புகள் பெரிதாயிருந்தமையால் கண்கள் சிறிதாக தெரிந்தன. இளவரசனை கண்டதும், வாருங்கள் உள்ளே என்று அழைத்து சென்றான் வீட்டிற்குள். கூடத்தை அடைந்ததும் கேட்டான், எங்கே வந்தீர்கள் இங்கே என்று. நல்ல செய்தி சொல்ல வந்தேன் என்றான் நற்கிள்ளி. என்ன செய்தி இளவரசே? என் தந்தை என்னை நாடு கடத்திவிட்டார். இதை கேட்ட அந்த மனிதன் சிறிதும் பதறவில்லை, பெருமூச்சு மட்டும் விட்டான். நீங்கள் நினைத்தது நடந்துவிட்டது என்று வினவினான் அந்த மனிதன். ஆம் என்றான் நற்கிள்ளி மகிழ்ச்சியுடன். இது சரியல்ல இளவரசே என்றான் அந்த மனிதன். பெருஞ்சாத்தனாரே, என் ஆசானான நீருமா இதை ஏற்க மறுக்கிறீர்? என் ஆசையை ஏன் தடை செய்கிறீர் என்று கேட்டான் நற்கிள்ளி. நீங்கள் உறையூரை விட்டு போவதால் என்று பெருஞ்சாத்தன் வாசகத்தை முடிக்காமல் விட்டான். கோழியை உறையூர் இழக்கிறது, ஆனால் உலகம் ஒரு. நிறுத்துங்கள் சாத்தனாரே, காலம் புதிரை அவிழ்க்கட்டும், நான் வருகிறேன் என்று நற்கிள்ளி ஆசானை வணங்கி விடைபெற்று வெளியே சென்றான். முக்காவல் நாட்டின் சிறப்புற்ற சிற்றூரான ஆமூருக்கு ஆண்டுதோறும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அந்த ஊர் முருகவேல் கோட்டத்தின் பெருந்திரு நாளன்று அந்த நாட்டின் பல பகுதிகள் என்று வணிகரும் வீரரும் கூடி முருகவேலை தொழுது அடுத்து வரும் ஆண்டை பயனுற்றதாக செய்து கொள்ளும் வழக்கம் இருந்ததால், பெருங்கோழியூர் நாயகன் என்ற வீரர் பெருமானும் தனது நெடுநாளைய குறையொன்றை போக்கிக் கொள்ள தனது மகள் நக்கண்ணையுடன் ஆமூருக்கு வெளியே உள்ள தோப்பு வீட்டில் தங்கியிருந்தான். பெருந்திருநாளின் மாலை பூசை நடந்ததும் குறி சொல்லும் பூசாரி கற்பகிரகத்தை அடுத்த மண்டபத்தில் குழுமியிருந்த கூட்டத்தை கற்பூர தட்டுடன் அணுகி கூட்டத்தின் மீது கண்களை ஓடவிட்டான் ஒரு வினாடி. பிறகு தூரத்தே தோழியருடன் ஒரு தூணுக்கருகில் நின்று கொண்டிருந்த நக்கண்ணையை கை காட்டி அழைத்து, பெண்ணே, முருகவேல் அருள் உனக்கு கிட்டிவிட்டது. இன்னும் 10 நாள் இங்கே இருந்து கோட்டக்குளத்தில் நீராடி அவனடி வணங்கு. 10வது நாள் உன்னை மணப்பவன் உன் இல்லம் தேடி வருவான் என்று கூறி தட்டை நீட்டினான். நக்கண்ணையும் தட்டில் இருந்த விபூதியையும் குங்குமத்தையும் எடுத்து நெற்றியில் தீட்டிக்கொண்டான். பிறகு தோழியருடன் தோப்பு வீட்டுக்கு கிளம்பினான். கோட்டத்தில் நடந்ததை தோழியூர் எடுத்து கூற பெருங்கோழியூர் நாயகன் இரும்பூது எய்தி முருகவேலை மனத்துள் துதித்தான். என் குறை தீர்ந்தது அப்பனே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு பெண்ணின் தலையை கோதிவிட்டு, நக்கண்ணை, உன் புலமைக்கேற்ற புருஷன் நிச்சயம் கிடைப்பான் என்றும் ஆறுதல் கூறினான் அவளுக்கு. நக்கண்ணை தனது நளினமான அழகிய விழிகளை நிலத்தில் ஓட்டினான். போன கோட்டங்கள் கணக்கில்லை, செய்த வழிபாடுகள் குறைவில்லை, 2 ஆண்டுகளாக நடக்காதது இப்பொழுது எங்கே நடக்கப் போகிறது என்று நினைத்தாள் நக்கண்ணை. இருப்பினும் தந்தையிடம் பதில் பேசாது இடைத்துவழ அழகு நடை நடந்து உள்ளே சென்றாள். ஆனால் பூசாரி சொன்னது போல் அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் முருகவேலின் கோட்டத்திற்கு சென்றாள். வாவியில் நீராடினாள். அங்கிருந்த செங்கழுநீர் பூவை பறித்து தலையில் சூட்டிக்கொண்டு சன்னிதானம் சென்று வழிபாடு செய்தாள். 8 நாட்கள் இப்படி ஓடியும் பலனேதும் இல்லை. என்றாலும் தந்தையை திருப்தி செய்ய விரதத்தை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாள். 9வது நாள் ஒரு விதமாக வழி பிறந்தது. ஆனால் அது நல்வழி அல்ல. அன்று காலை வழக்கம் போல் வாவியில் நீராடி கரையில் தோழியர் தன்னை சுற்றி திரை போல் பிடித்த பட்டாடைக்குள் ஈர ஆடையை கலைந்து புத்தாடை சுற்றி கச்சு அணிந்து தலையில் செங்கழுநீர் மலர் சூடி வாவிப்படிகளில் ஏறினாள். அங்கு ஒரு மனிதன். அவனை ஏற இறங்க தீவிழி கொண்டு நோக்கினாள் நக்கண்ணை. யார் நீங்கள் என்றும் வினவினாள். ஊரில் யாரை கேட்டாலும் சொல்வார்கள் என்ற அவன் பதிலில் தற்பெருமையும் இருந்தது. அத்தனை போக்கிரியா நீ? இம்முறை மரியாதையை கைவிட்டு கேட்டால் நக்கண்ணை. போக்கிரியா? வியப்பிருந்தது அவன் கேள்வியே. எங்களை வழிமறிக்கும் ஆடவருக்கு பெயர் வேறு ஏதாவது இருக்கிறதா? எதற்கும் ஒரு விளக்கு உண்டு. இது அப்படி ஒரு விளக்கு? ஆம், உன் அழகு ஆமூர் மல்லனையும் இவ்வழிக்கு இழுத்தது. இவ்வூர் பெருமல்லரா நீங்கள்? ஆம். இதை பெருமையாக சொன்னான் மல்லன். அத்துடன் விடவில்லை அவன். உனக்கு மணாலனை தேட 2 ஆண்டுகளாக உன் தந்தை முயலுவதாக கேள்வி. அந்த கஷ்டம் இனி இல்லை என்று அவரிடம் சொல். உன்னை பெண் கேட்க இன்று மாலையே வருகிறேன் என்று கூறி வழி நின்று விலகினான். நேர்களே, இந்த கதையை தொடர்ந்து கேட்கும் முன் நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். அத்துடன் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள். அன்று பெரும் சீற்றத்துடன் முருகவேலை நோக்கினாள் நக்கண்ணை. இவன்தான் நீ தரும் மணாலனா என்றும் வினவினான் மனத்துள். முருகவேலின் வதனத்தில் புன்சிரிப்பு இருந்தது, கண்களில் அருள் இருந்தது. அந்த சிலை அவளுக்கு பதில் சொல்லவில்லைதான், ஆனால் அவனுக்கு பேச்சதற்கு விழிகள் போதுமே. இதை உணராத நக்கண்ணை ஆத்திரத்துடன் வீட்டை எய்தினாள். தந்தையிடம் நடந்ததை சொன்னாள்.
பெருங்கோழியூர் நாயகன் மனம் எரிமலையாயிருந்தது. அன்று மாலை ஆமூர் மல்லன் வந்தபோது வாசலிலேயே நின்று விடை பகர்ந்தான். வள்ளூரு புறாவை மணக்க முடியாது என்று. நாயக்கரே, ஆமூர் மல்லனை அவம்பதிப்பவர் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது என்றான் மல்லன். தெரியும், உன்னுடன் மற்போர் புரிய வேண்டும் என்றான் நாயகன். ஆம், நீயோ உன்னிடமுள்ள மல்லரோ இன்றிலிருந்து மூன்றாவது நாள் ஆமூர் மற்போர் கூடத்துக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு அகன்றான் மல்லன். இதை கேட்ட நாயகன் தன் உயிர் இன்னும் இரண்டு நாட்கள்தான் என்று தீர்மானித்துக் கொண்டான். ஆமூர் மல்லன் கிழித்தெறிந்த உடல்கள் பல என்பதை அறிந்த நக்கண்ணை அன்று முழுவதும் உறங்கவில்லை. பத்தாவது நாளும் பிறந்தது. தோப்பு வீடு துன்பத்தில் ஆழ்ந்து கிடந்தது. அன்றும் முருகவேல் கோட்டத்திற்கு கிளம்பிய நக்கண்ணை வெறுப்புடனேயே கிளம்பினாள். தமிழ் புலமையை அன்று முருகவேலிடமே காட்டி இகழ்ச்சியாகவே பாப்பாடினாள். உள்ளூர முருகன் முகத்தில் அதை கேட்டும் முறுவல் இருந்தது. அன்று கடைசி தினமாதலால் மாலையிலும் கோட்டம் வந்து விரதம் முடித்து தோழியருடன் வீடு திரும்பினாள். வீட்டின் திண்ணையில் தூணுக்கருகில் முக்காடிட்டு ஒரு உருவம் பதுங்கியிருந்தது. உடல் முழுவதும் பட்டுப்புடவை மூடி கிடந்தது. யார் என்று வினவினாள் நக்கண்ணை. பதில் கிடைக்காததால் பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கிளையில் சிறிது உடைத்து அதன் உதவி கொண்டு முக்காட்டை தூக்கி பார்த்தாள். கரிய இரு விழிகள் அவளை நோக்கின. முகம் சந்திர பிம்பமாயிருந்தது. அது ஆடவன் என்பதற்கு ஒரே ஒரு அறிகுறி உதட்டின் மீது ஆழமாக வளர்ந்திருந்த அரும்பு மீசை. எழுந்திரு என்று அதட்டினாள் நக்கண்ணை. எழுந்திருந்தான் முக்காட்டு காலை. அவன் இடையில் ஒரு வாளும் இருந்ததை அவள் கண்டாள். அவன் எழுந்ததில் ஒரு கம்பீரமும் இருந்தது. அவளுக்கு புலனாயிற்று. யார் நீ என்று மீண்டும் வினவினாள் நக்கண்ணை. அவளுடைய அழகிய விழிகளுடன் அந்த வாலிபன் தன் கண்களை கலந்தான் ஒரு வினாடி. அந்த வினாடியில் அந்த பார்வை மூலம் அவன் தன்னுள் புகுந்து விட்டான் என்பதை உணர்ந்த நக்கண்ணை நாணமெய்தினான். தோழி, அவர் யார் என்று கேள் என்று இம்முறை தோழியை ஏவினான். தோழி திகைத்தாள். என்றும் யாரிடமும் நேராக பேசும் நக்கண்ணை அன்று தன்னை பேச ஏவியது திகைப்பாகவும் இருந்தது, வியப்பாகவும் இருந்தது அவளுக்கு. இருப்பினும் திகைப்பையும் வியப்பையும் உதறி கேட்டாள். யார் நீ என்று. கோழைச்சோழன் என்று பதில் கூறினான் அவன். கோழைச்சோழனா? வியப்புடன் வினவினாள் தோழி. ஆம், நான் பட்டாடை போர்வையுடன் முக்காடிட்டிருக்கவில்லையா என்று வினவினான் அவன். இருந்தாய்? அப்படிப்பட்டவன் தென்புலத்தில் ஒருவன்தான் உண்டு. அவன் போர்வை கோப்பெரும் நற்கில்லி என்று இடைப்புகுந்து வாசகத்தை முடித்த நக்கண்ணை அதிர்ச்சி வசப்பட்டாள். சோழ இளவல் இங்கேயேன் வந்தார் என்று வினவினான். நாடு கடத்தப்பட்டேன் என்றான் இளவல். கேள்விப்பட்டோம் என்றாள் நக்கண்ணை. கோழைத்தனத்திற்காக என்று சொன்னான் இளவல். நக்கண்ணையின் மனம் குழம்பியது. அவன் முகம் கோழையின் முகமாக தெரியவில்லை. கண்களும் கோழையின் கண்கள் அல்ல என்பது அவள் புலமை உள்ளத்திற்கு புலனாயிற்று. ஆகவே உள்ளே வாருங்கள் என்று அழைத்து சென்றாள். உள்ளே பெருங்கோழியூர் நாயகன் சோழ நாட்டு இளவலை தகுந்த மரியாதையுடன் எதிர்கொண்டான். மஞ்சத்தில் உட்கார வைத்து எதிரில் நின்று கொண்டான். என்ன ஆணை என்றும் கேட்டான். நாயகரே, ஒரு உதவி வேண்டும் என்றான் சோழ இளவல். உத்தரவிடுங்கள். அலை காலையில் நீர் ஆமூர் மல்லனிடம் செல்லுங்கள். சென்று நான் அவனுடன் மற்போர் புரிய விரும்புவதாக சொல்லுங்கள். இதை கேட்ட நாயகன் திகிலடைந்தான். இளவரசே, வேண்டாம், இது வேண்டா என்றான். ஏன்? அவன் உங்களை கிழித்து போட்டு விடுவான். நாயகரே. இளவரசே, வீரர்கள் போரில் மரிப்பது நல்லதா கோழையாக வாழ்வது நல்லதா? இதற்கு நாயகன் பதில் சொல்லவில்லை. ஏன் மறிக்க இஷ்டப்படுகிறீர்கள் என்று முடிவில் கேட்டான். நற்கண்ணையின் நளின விழிகளுக்காக. அவளை நேற்று வாவிக்கரையில் அவமதித்தான் மல்லன். ஆம், என்னையும் போருக்கு அழைத்தான். உங்களுக்கு பதில் நான் சொல்கிறேன். நற்கிள்ளியின் பதில் உறுதியாயிருந்தது. இந்த வினோதத்தை கேட்டு மறுநாள் ஆமூரே நகைத்தது. போர்வை கோப்பெரும் நற்கிள்ளி சாக ஆமூருக்கா வர வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் சிரித்தார்கள். பெண்கள் கூட நகைத்தார்கள். இந்த மற்போர் நடைபெறாது, சமயத்தில் நற்கிள்ளி ஓடிவிடுவான் என்று பலரும் சொன்னார்கள். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் போர்வையை போர்த்து கொண்டு ஊர் மத்தியில் இருந்த மற்போர் கூடத்துக்கு வந்தான் நற்கிள்ளி. மக்கள் அவனை வியப்புடன் பார்த்தார்கள். ஆமூர் மல்லன் எல்லோரும் கேட்க குவினான். ஐயோ சோழன் மகனே, விதி உன்னை பிடறி பிடித்து உந்த இங்கு வந்தனை, வேண்டுமானால் ஓடிவிடு என்று. பெரும் நற்கிள்ளி மெல்ல போர்வையை எடுத்தறிந்தான். தனது உடலின் மீது இருந்து உள்ளே சல்லடம் மட்டுமே தரித்திருந்த அவன் தேககாந்த இளமை, விழிகளில் இருந்த அசட்டை, இவற்றை கண்டு மக்கள் இந்த வயதில் இவனுக்கு ஏன் இந்த விதி என்று கேட்டார்கள். சிலர் பெருங்குழியூர் நாயகனை தூற்றினர். இந்த சிறு பிள்ளையை இவன் ஏன் காவு கொடுக்கிறான் என்று. இவை அனைத்தும் சற்று எட்ட இருந்த பனைமரத்தில் சாய்ந்திருந்த நக்கண்ணை காதில் விழ அவள் தனது நளின நயனங்கள் பணிப்ப நின்றாள். ஆனால் மற்போர் துவங்கியதும் விழிகளை துடைத்துக் கொண்டாள்.
வேதனை இருந்த இடத்தை வியப்பு ஆட்கொண்டது. ஆமூர் மல்லன் மும்முறை இளவலை பிடித்தான் தனது முரட்டு பிடியில். முறையும் மிக லாவகமாக நழுவினான் நற்கிள்ளி. நான்காம் முறை இருவரும் அணுகிய போது பிடித்தவன் ஆமூர் மல்லன். நற்கிள்ளியின் மெல்லிய கைகள் மல்லன் கரங்களை புதுப்பாணியில் சுழற்றி மடக்கி பிடித்தன. திடீரென அக்கைகள் திரும்பிய வேகத்தில் மல்லன் இருமுறை சுழன்றான். இந்த புதுப்பிடியை கண்டிராத மல்லன் இதயத்தில் சந்தேகம் எழுந்தது. இவன் உண்மையில் கோழைதானா, சோழன் மகன்தானா என்ற கேள்விகள் சித்தத்தில் பிறந்தன. ஆகவே தமது வலிமையெல்லாம் பயன்படுத்தி நெருங்கினான் இளவலை. இளவலும் தயாராக நின்றான். கால் உதைப்பில் ஈடுபட்டான் மல்லன். அதை எதிர்பார்த்த நற்கிள்ளி சற்று விலகி தனது காலால் அவன் கணுக்காலுக்கு மேல் உதைக்க மல்லன் மண்ணில் புரண்டான். அடுத்த வினாடி யானை மீது பாயும் சிங்கம் போல பாய்ந்த இளவரசன் மல்லன் மார்பில் தன் காலை ஊன்றி அவன் தலையை எடுத்து பிடித்து, இது உன் மமதைக்கு, இது என் வீரத்துக்கு, இது நக்கண்ணையை வழிமறித்ததற்கு என்று மும்முறை தரையில் மோதிவிட்டு எழுந்தான். மல்லன் வாயில் ரத்தம் வந்தது. அத்துடன் ஒரு பெருமூச்சு. அவன் உயிரும் பிரிந்தது. ஆமூர் மக்கள் பிரமை பிடித்து நின்றனர். ஏதும் நடவாதது போல் சல்லடத்துடன் உடம்பில் புழுதியுடனும் நக்கண்ணை நின்றிருந்த பனைமரத்தை நோக்கி நடந்தான் நற்கிள்ளி. அத்தனை புழுதியுடன் அவளை தழுவியும் கொண்டான். நக்கண்ணை மறுக்கவில்லை. நகர் மக்கள் காண அவன் உடல் புழுதிகளை புடவைத்தலைப்பால் துடைத்தான். மகன் நாடு கடத்தப்பட்ட ஓராண்டுக்கு பின்னர் பெருஞ்சாத்தன் இல்லத்தை அடைந்த சோழ மன்னன் தித்தன், பெருஞ்சாத்தனாரே, என் மகன் ஆமூர் மல்லனை கொன்றுவிட்டானாம் என்றான். ஆம் என்றார் பெருஞ்சாத்தனார். அப்படியானால் அவனுக்கு மற்போர் கற்றுக் கொடுத்தது யார் என்று வினவினான் மன்னன். நான் தான். விற்போரும் தெரியுமா? சகலமும் தெரியும். அப்படியானால் அவன் கோழை அல்லவே? சிங்கத்தின் வயிற்றில் நரியப்படி பிறக்கும்? பெருஞ்சாத்தனாரின் இக்கேள்வி மன்னனை திகைக்க வைத்தது. பிறகு கோழையாக வேடந்தான் போட்டானா நற்கிள்ளி என்று வினவினான். ஆம், உலகத்தை தனிப்பட பார்க்க விரும்பினார் இளவரசர். ஒரே மகனானதால் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று எண்ணினார். ஆகையால் நாடகமாடினானா? ஆம், அதற்கு நீரும் உடந்தை. பெருஞ்சாத்தனார் பதில் கூறவில்லை. வாயிலில் எதையோ கண்டு விழித்தார். என்ன விழிக்கிறீர் என்று சீறினான். வாயிலை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் நற்கிள்ளி. அப்பா, சாத்தனாரிடம் குற்றம் காணாதீர்கள். குற்றம் என்னுடையது என்றான். தித்தன் ஒரு வினாடி தாமதித்தான். பிறகு மைந்தனை அணைத்துக் கொண்டு, நற்கிள்ளி, இன்று நான் புத்திர பேறு பெற்றேன் என்று கூறிவிட்டு, இனி அந்தப்புறம் சென்று விளையாடுவதில்லை என்று உறுதி சொல் என்று கையை நீட்டினான். அந்த உறுதி சொல்ல முடியாது தந்தையே. அப்படியானால் இப்பொழுதே அந்தப்புறம் போக வேண்டும். காரணம், இவள் என்ற இளவல் இதோ உங்கள் மருமகள் என்று கூறி வாயிலை நோக்க கண்ணை அண்ணனடை நடந்து வந்து மன்னனை வணங்கினாள். மன்னன் நகைத்தான். சரி சரி, போ அந்தப்புறத்துக்கு என்றான். அன்றிரவு மணவரையிலும் நற்கிள்ளி போர்வை போர்த்தி வந்தான். புடவையை எடுத்தருகிறீர்களா, நான் எரியட்டுமா என்றாள் நக்கண்ணை. அது உன் தொழில் அல்ல, என் தொழில் என்று சீலியை நீக்கி பஞ்சனியை அணுகினான் நற்கிள்ளி. நேர்களே, இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறும் முன் ஒரு சின்ன கோரிக்கை. நிறைய அன்பர்கள் நமது சேனலின் கதைகளை கேட்டு மகிழ்ந்தாலும் இன்னும் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. அதோட நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தவிர சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்தும் இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப். சாதசங்கள்